ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் JKSY ஹோம் குக்கிங். இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளி இல்லையா, அதனால அம்மனுக்கு சக்கரை பொங்கல் செய்யலான்னு இருக்கங்க. கடாயில நெய்யை சூடு பண்ணி முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பொன்னிறமா வந்ததும் முந்திரி திராட்சையை தனியா எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளப்பாக ரெடி பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். சக்கரை பொங்கல் செய்ய தண்ணியை கொதிக்கி விடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். பச்சரிசி நல்லா குழஞ்சிடுச்சு, இப்ப வெள்ளப்பாக சேர்த்துக்கலாம். பொங்கல் கலர் அழகா இருக்கு இல்லங்க, வாங்கும் போது பாகுவெல்லாம் கேட்டு வாங்குங்க. இப்ப கொஞ்சம் நெய் சேர்த்து கலரி விட்டுக்கலாம். கடைசியா வறுத்தெடுத்த முந்திரி திராட்சை ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கிளறிட்டு இறக்கி வச்சுக்கலாம்.
சுவையான சக்கரை பொங்கல் ரெடி. அடுத்து சுண்டல் செஞ்சிடலாங்க. ஊற வச்ச சுண்டலில் தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். வடைக்கு ஊற வச்ச உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வடை மொறு மொறுன்னு வர உளுந்து ஊற வைக்கும் போது கொஞ்சம் அரிசி சேர்த்துக்கோங்க. சுண்டல் நல்லா வெந்துடுச்சு, இறக்கி தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து சுண்டல் தலைமலையை கொட்டிடலாம். அரைச்சி வச்ச உளுந்து மாவில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடையை போட்டு எடுத்துக்கலாம். சுவையான சர்க்கரை பொங்கல் சுண்டல் மெதுவடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.